அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தான். இது வந்து நம்ம பொதுவாக காய்கறி மட்டும்தான் போட்டு பண்ணுவோம். இதில் கூட இந்த பைனாப்பிளும் போட்டு பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் வந்து அவ்வளோ வித்தியாசமான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளுக்கு. இது எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு ஒரு டைம் கழுவுனா போதும். கூடுதல் கழுவுனா அந்த அரிசியில் உள்ள வாசம்லாம் போயிடும். அதனால் ஒரு டைம் நல்லா கழுவிடலாம். கழுவிட்டு தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருணும். நான் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம். அரிசி வந்து உதிரி உதிரியாக வரும். தண்ணி கொதித்த உடனே நம்ம கழுவி ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இந்த தண்ணியில் போட்டுடலாம். போட்டு இந்த அரிசி போட்ட பிறகு இது ஒரு கொதி வந்த உடனே அணைச்சி ஒரு 10 நிமிஷம் இதை மூடி வச்சுட்டா ரைஸ் வந்து கரெக்டாக வெந்துடும். அரிசி வந்து இந்த மாதிரி உடஞ்சி வரும்போது அது நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது தண்ணி அவ்வளோத்தையும் வடித்து எடுத்துடலாம். அது உங்களுக்கு வேகாத மாதிரி இருந்துச்சுனைக்கோ ஒருக்க கூட ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கவோ இல்லை லேசாக அடுப்பு ஆன் பண்ணி விட்டு கரெக்டு பருவம் பார்த்து தண்ணியை வடிச்சிட்டா கரெக்டாக இருக்கும். நான் இப்போ வந்துக்கு காய்கறியெலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பெரிய பல் பூண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட்டு, கொஞ்சம் பெரிய கேரட்டு, ஒரு 7-8 பீன்ஸ், பாதி கேப்சிகம், ஒரு துண்டு கேபேஜ் இதுவளவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேபேஜ் வந்து துருவி வச்சுருக்கேன். பைனாப்பிளை இந்த மாதிரி மெல்லிசு மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பைனாப்பிள் அளவு வந்து நம்மளுக்கு இஷ்டம், எந்த அளவு வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப ஓவராக போட்டால் இனிப்பு டேஸ்ட் வந்துடுமா என்னென்னு எனக்கு தெரியல. நீங்கள் எடுத்துருக்க பைனாப்பிள் சைஸை பொறுத்து கால்லேருந்து 1/2 பைனாப்பிள் வரைக்கும் போட்டால் கரெக்டாக இருக்கும். இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன். நான் அதில் உள்ள ஆனியனையும் சேர்த்து கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து அந்த ஆனியன் இல்லாமல் உங்களுக்கு கிடச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தில் சின்ன சைஸில் ஒரு 1/2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டா போதும். அரிசியும் நம்ம வடித்து நல்லா கரெக்டான பருவத்தில் ரெடி ஆகிட்டு இப்போ நான் ஒரு காஸ்டைன் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெயும் 1 ஸ்பூன் நெய்யும் ஊற்றிருக்கேன். நெய் வந்து உங்களுக்கு வேணால் ஊற்றினா போதும். எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு நெய் ஃப்ளேவரோடு இதை சாப்பிட பிடிக்கும். நான் நெய் ஊற்றிருக்கேன். இதில் அந்த ஸ்ப்ரிங் ஆனியனில் உள்ள ஆனியனை முதல்ல போட்டு ஒரு பெரட்டு பெரட்டிட்டு கேரட், பீன்ஸ் ரெண்டையும் போட்டிருக்கேன். போட்டு இதையும் ஒரு நிமிஷம் நல்லா அங்கேயும் பரட்டி விட்டுடலாம். நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். தீய சிம்மில் வச்சு பண்ணக்கூடாது. இப்போ அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த கேப்சிகமும் கேபேஜும் போட்டிருக்கேன். போட்டு பொதுவாக ஃப்ரைட் ரைஸ்க்கு காய்கறியெல்லாம் நல்லா சாஃப்டாக வரக்கூடாது, கொஞ்சம் கிரஞ்சியாக இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கினா நம்மளுக்கு நல்ல பருவத்தில் கிடைக்கும். இப்போ இதையும் போட்டு நல்ல ஒரு பரட்டு பரட்டிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கணும். நம்ம ரைஸில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். அதனால் உப்பு பார்த்து இந்த காய்கறிக்கு மட்டும் கணக்காக போட்டுக்கோங்க. இந்த ஃப்ரைட் ரைஸே உங்களுக்கு கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடணும்னு இருந்தால் காய்கறிக்கு கூடயே தேவையான அளவுக்கு பச்சை மிளகாயை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெப்பர் அதுக்கப்புறமா போடுவோம், அதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். நான் பச்சை மிளகாய் போடாததுனால 1/2 டீஸ்பூன் பெப்பர் போட்டிருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் போட்டால் அது இன்னும் காரமாக ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் வந்து அது போடாததுனால பெப்பரை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு கூட 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸும் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நம்ம வெட்டி வச்சுருந்த பைனாப்பிளையும் போட்டு நல்ல ஃப்ளேமை கூட்டி வச்சுட்டு ஒரு அரை நிமிஷமோ 1 நிமிஷமோ நல்லா பரட்டி விட்டுட்டா போதும். இது ரெடி ஆயிரும். இனிமேல் நம்ம வடித்து வச்சுருந்த சாதத்தையும் இதில் போட்டுடலாம். போட்டு நல்ல ஃப்ளேமை கூட்டி வச்சுட்டு இந்த டைமில் உங்களுக்கு உப்பு காரம் ஏதாவது வேணும்னா உப்பு பொடியும் பெப்பரும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அஜினமோட்டோவும் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. நான் அஜினமோட்டோ போடலை. இதில் இந்த பைனாப்பிள் போட்டோன்னா அதுக்கு ஃப்ளேவரே மொத்தமாக மாறிடும். நம்ம பிரியாணிலெலாம் இந்த மாதிரி பைனாப்பிள் போட்டு சாப்பிட்ருப்போம். ஆனால் அதில் மசாலா ஐட்டம்லாம் நிறைய சேரதுனால அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு ரொம்ப கவனித்து பார்த்தா தான் தெரியும். இதில் வேறு எதுவுமே வாசத்துக்குள்ளே எதுவுமே இல்லாததுனால இந்த பைனாப்பிள் போட்டோன்னா அதுக்கு ஃப்ளேவர் வந்து ரொம்ப வித்தியாசமாக தெரியும். அது நல்லாவே நம்மளுக்கு ஃபீல் பண்ண முடியும். இதில் நம்ம மீதி வச்சுருந்த ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு பரட்டு பரட்டுனா நல்ல சூப்பரான ஃப்ளேவர்ஃபுல்லான பைனாப்பிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிட்டு. உங்ககிட்ட சோயா சாஸ் இல்லாட்டி நீங்கள் 1 ஸ்பூன் ஒயிட் வினிகர் இது கூட ஊற்றிக்கோங்க. அது இல்லை ஆப்பிள் சைடர் வினிகர் இருக்குன்னா அதை ஊற்றிக்கோங்க. இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும்.
இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.